தலைப்புச் செய்திகள். பாரத் பயோடெக்கின் மூக்கின் வழியே செலுத்தும் கொரோனா தடுப்பு மருந்துக்கு ஒப்புதல். இன்று முதல் கோவின் இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என மத்திய அரசு அறிவிப்பு. கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று ஆலோசனை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதும் இதுவரை 220 கோடி கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவையை வழங்க மத்திய அரசு உறுதி. மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென் மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.